நிறைய பேர் இந்த ஏன்ஷியன்ட் வார் ஸ்ட்ராட்டஜிஸை சீக்கிரமாக முடிக்க சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீக் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 9 தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சுவாரஸ்யமான போர் வியூகமாகும். இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் அப்சர்வ் தி ஃபயர் ஆன் தி ஆப்போசிட் ஷோர். நான் ஏன் இதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னேன் என்பதை, போரின் போது எப்படி இந்த வியூகத்தை உபயோகித்தாங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கே அது தெரியும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புதுசாக உங்கள் ஃபீல்டில் வந்திருந்தா ஏற்கனவே நான் கவர் பண்ண 8 ஸ்ட்ராட்டஜிஸையும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த காலத்துல போரின் போது உபயோகித்த தந்திரங்களை இந்த காலத்துல உங்க வாழ்க்கையிலயும் வியாபாரத்திலையும் உபயோகிப்பதற்கான வழிமுறைகளையும் தான் நான் இங்க சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறேன். நீங்க இதை ஃபாலோ பண்ணும் போது உங்க வியாபாரத்தை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போக முடியும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்ட பார்ப்போமா, பிறகு இதோட டெஃபினேஷனை சொல்றேன், அதன் பிறகு எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜிய நீங்க பயன்படுத்தலாம்னு சொல்றேன். இப்போ நீங்க சேனலை ஃபாலோ பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 3 கிங்டம் பீரியட் அப்போ யான் ஷான் அண்ட் யான் சை, இவர்கள் யான் சகோதரர்கள் என்று அழைக்கப்படுவாங்க. இவர்கள் ரெண்டு பேரையும் அவரோட 1000 போர் வீரர்களோட சேர்த்து ஓட விட்டாரு. அவர் வேற யாரும் இல்ல, சியாவ் சாவ் என்ற மன்னர் தான். இவர் போர் வீகம் அமைப்பதுல ரொம்ப தலை சிறந்தவர். தன் உயிரை காப்பாத்திக் கொள்வதற்காக தன்னோட படையோட ஓடி போகிறாங்க யான் சகோதரர்கள். அவங்க பாதுகாப்புக்காக தஞ்சமடைஞ்ச இடம் தான் லியோடாங். சியாவ் சாவ் இதை நோட் பண்றாரு. கடைசியா இவங்க லியோடாங்ல போய் சேர்ந்ததை பார்த்த உடனே ஒரு பிளாஷ்பேக் போறாரு. லியோடாங் ராஜாவுக்கும் யான் சகோதரர் அப்பாவுக்கும் ஏற்கனவே முன்பகை இருக்கு என்பது ஷாச்சாவுக்கு தெரியும். சோ அமைதியாக இருக்காரு. சைக்கிள் கேப்ல யான் சகோதரர்கள் இன்னொரு பிளான் போடுறானுங்க. டெம்பரரியா தங்குவதற்காக லியோடாங்ல இருந்துட்டு அங்கேயே அந்த லியோடாங் ராஜாவை கொன்னுட்டு லியோடாங்க கைப்பற்றின உடனே அங்கிருந்து சாச்சா மேல தாக்குதல் நடத்தி அவரையும் கொன்னுட்டு நார்த் சைனா ஃபுல்லா நம்மளோட ஆட்சியை விரிவாக்கலாம்னு பிளான் போடுறானுங்க யான் சகோதரர்கள். இவனுங்க பண்ண போறாங்கன்னு சாச்சாவுக்கு தெரியும். ஆனா அவரோட தளபதிக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும்ல. நீங்களும் என்ன நினைப்பீங்க, ஏற்கனவே பயந்து ஓடி போயிருக்கிற யான் சகோதரர்கள் மேல மறுபடியும் போர் தொடுக்கிறதுக்கு லியோடாங்க உள்ள புகுந்து அடிக்கலாம் தானே தோணும். அதே பிளான தான் தளபதியும் சாச்சாவுக்கு சொன்னாரு. அதை கேட்டுட்டு பொறுமையா நடக்கிறத மட்டும் கவனின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாரு சாச்சாவ். தளபதிக்கும் ஒண்ணுமே புரியல. இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாய்க்க தகவல் போய்கிட்டு இருக்குன்னா நடுல லியோடாங் ராஜாவுக்கு ஒரு குழப்பம். என்னைக்குமே தேடி வராத இந்த யான் சகோதரர்கள் உதவியினர் வந்து கேட்டிருக்கானுங்க, அதுவும் படை வீரர்களோட இருக்கானுங்க. அதுவே அவருக்கு பெரிய சந்தேகம். இவ்வளவு நேரம் தன்னை தற்காத்துக் கொள்றதுலயே இவனுங்க பிஸியா இருந்துட்டானுங்க. ஆனா எப்ப வேணாலும் நம்ம நாட்டை கைப்பற்றுறதுக்கு இவங்க யோசிக்கவே மாட்டாங்கன்னு சந்தேகப்படுறாரு. அதே சமயம் சாச்சோ இன்னும் தன் நாடு மேல போர் தொடுக்காம இருக்காரு. இதையும் லியோடாங் ராஜா மைண்ட்ல வச்சிருக்காரு. இப்ப முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு வருவோம். சாச்சோ எல்லாரும் எதிர்பார்த்தபடி யான் சகோதரர்கள் லியோடாங் நாட்டு மேல போர் தொடுத்தா என்ன ஆகி இருந்திருக்கும், அந்த நாட்டு ராஜாவும் யான் சகோதரோட கூட்டு சேர்ந்து தன் நாட்டை பாதுகாக்கிறதுக்காக எதிர்த்து சண்டை போட வேண்டியிருக்கும் தானே. ஆனா சாச்சோ அதற்கு மாறாக வேற ஒன்னு செய்திருக்காரு. ஹி வெயிட்டட் அண்ட் வாட்ச்ட். அவருக்கு கண்டிப்பாக யான் சகோதரர்கள் லியோடாங் ராஜாவுக்கு வீழ்த்த ஏதாவது பண்ணுவானுங்கன்னு தெரியும். ஏன்னா அவங்க கூட 1000 போர் வீரர்களும் இருக்கானுங்கல்ல, ரெண்டு பேரும் அடிச்சு கொள்வானுங்கன்னு தெரியும். சோ அமைதியா இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் சாச்சோ இன்னும் போர் ஆரம்பிக்கலனா நமக்கு சாதகமா தான் இருக்காருன்னு லியோடாங் ராஜாவுக்கு முடிவுக்கு வராரு. அதனால லியோடாங் ராஜா முந்திக்கிட்டாரு. யான் சகோதரர்கள் தலையை வெட்டி எடுத்துட்டாரு. சியாச்சோ படைக்கு முன்னாடி தன்னோட படை ஈடாக முடியாதுன்னு யான் சகோதரர்கள் தலையையே சமாதானமா அனுப்பி வைத்தாரு. சியாச்சோவை போட்டது பக்கா மாஸ்டர் பிளான்ல, சிரமமே படாம அவர் நினைச்சது முடிஞ்சது. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இப்ப ஒரு விளக்கம் கொடுக்கணும்னா, எதிரிகளுக்குள்ள கூச்சல் குழப்பம் ஏற்படும் பொழுது பொறுமையா காத்திருக்க வேண்டும். அவர்களுக்குள்ள முரண்பாடு அதிகம் ஏற்பட்டு விஷயம் பெருசாக்கும் பொழுது அவர்களோட சமநிலையும் தடுமாறும். அப்பொழுது அவர்கள் பலம் எழுந்து காணப்படுவாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிறு முயற்சி செய்தால் மட்டுமே போதும், வெற்றி கிடைச்சிடும். இதுதான் அப்சர்வ் தி ஃபயர் ஆன் தி ஆப்போசிட் ஷோர். இந்த ஸ்ட்ராட்டஜிய பல பாப்புலர் கம்பெனிஸ் உபயோகிச்சிருக்காங்க. முன்னாடி எல்லாம் சோனி கம்பெனி அவங்க ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்கு மிடில்மேன், அதாவது டீலர்ஸ், ஹோல்சேலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க மூலமா அவங்க ப்ராடக்ட்ஸை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாங்க. ஆனா போக போக அந்த ட்ரெடிஷனலான டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வேலைக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த டீலர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா காசு தர வேண்டியது இருக்குன்ட்டு கருதுனாங்க. அவங்களுக்கு தருகிற சேல்ஸ் இன்சென்டிவும் கம்மி பண்ணிட்டாங்க. அதனால டைரக்டா அவங்களே அவங்க சோனி ஸ்டோர்லயும் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் டெல் கம்பெனி இந்த டைரக்ட் சேல்ஸ் மூலமா லாபம் பாக்குறத மாடலா கொண்டுதான் இவங்களும் டைரக்ட் சேல்ஸ் அப்ரோச்சுக்கு நோக்கி போனாங்க. இது எல்லாத்தையும் அவங்க காம்படிட்டர் சாம்சங் பாத்துக்கிட்டே இருந்தானுங்க. அவங்க டைரக்ட் செல் பண்றத பார்த்துட்டு இவங்களும் உடனே அதை ஆரம்பிக்கல. அதற்கு மாறாக டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமா டிபெண்ட் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பூர்விகா சென்னை மொபைல்ஸ்க்கு போயிருந்தா அங்க விவோ ஓப்போன்னு ஒரு குறிப்பிட்ட பிராண்டையே அதிகமா ப்ரோமோட் பண்ணி வைப்பாங்க, நோட் பண்ணிருக்கீங்களா? பிகாஸ் மார்க்கெட்ல இடம் பிடிக்கணும்னா இந்த மாதிரி தான் ட்ரெடிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் மூலமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்.
சாம்சங்கும் அதே தான் பண்ணாங்க. பெஸ்ட் பை கூட பார்ட்னர் ஆகி அவங்க ப்ராடக்டை அதிகமாக சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தே ஜஸ்ட் அப்சர்வ் தி ஃபயர் ஆன் தி ஆப்போசிட் ஷோ. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த உதாரணமாக கொடுக்குறேன் பாருங்களேன். முன்னாடி எல்லாம் தண்ணி பிசினஸ் ஆரம்பிக்கிற டைம் 40 ரூபாய் 50 ரூபான்னு ஸ்டிக்கர் எல்லாம் வாங்கி பிராண்டிங் எல்லாம் செய்து கஸ்டமர்ஸை பிடிக்க ஒருத்தர் மாற்றி மாற்றி போட்டு போட்டுக்கிட்டு இருக்க டைம் அது. ஒரு சில தொழில் முனைவர்கள் சைலண்டாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி தண்ணி லாரிய ரெண்டலுக்கு எடுத்து வாட்டர் பிளான்ட்டை தண்ணி பிடிச்சிட்டு வந்து டைரெக்டாக வீட்டிலேயே எம்டி கேனில் ஃபில் பண்ணி தர ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேருக்கும் நடக்கிற போட்டியை கரெக்டாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. உங்களுக்கு வீடியோ கேம் விளையாடுற பழக்கம் இருந்தால் நீங்களும் இதை செய்திருக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி ரெஸ்லிங் கேம் அப்போ கம்ப்யூட்டரும் ஆப்போனன்ட் பிளேயர்ஸும் சண்டை போட்டிருந்தா நம்ம குறுக்கில் போய் எதுக்கு விழுந்தோம்? சைலண்டாக ஓரமாக நின்றுட்டு ஒருத்தர் பலமாக அடி வாங்கி கீழே விழுந்த உடனே இன்னொருத்தரை ஈஸியாக அடிச்சுட்டு ஸ்மாக் போட்டு ஜெயிச்சுட்டு போவோம்ல? அதான் இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்கள் லைஃப்லையும் பிஸ்னஸ்லையும் அப்ளை பண்ண ஒரு சில ஸ்டிப்ஸ் தர பாருங்க. சூழ்நிலை சரியாக இல்லைன்னா அதை எப்படி உங்களுக்கு சாதகமாக ஆக்கலாம்னு பாருங்க. தெளிவில்லாத நிலை ஏற்படும் பொழுது எடுத்த உடனே உள்ள போய் மாட்டிக்கொள்ளாம பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. ஆழம் பார்த்து காலை விடணும்னு சொல்லுவாங்கல்ல, அதான் எல்லாத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியான சந்தர்ப்பத்திற்காக வெயிட் பண்ணுங்க. இப்போ நிலவரம் சரியாக இல்லைனாலும் ஒரு 5 வருஷம் கழிச்சு மார்க்கெட் எப்படி உங்க ப்ராடக்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணணும் பாருங்க. உங்க ப்ராடக்ட ஒரு 5 மாசம் கழிச்சு நீங்க லான்ச் பண்ற ஐடியால இருக்கலாம். இந்த குறிப்பிட்ட காலத்துல ஜஸ்ட் அப்சர்வ் தி ஃபயர். மக்களுக்கு உங்க ப்ராடக்ட்கான தேவை எப்படி இருக்குன்னு நோட் பண்ணிட்டே வாங்க. தேவைப்பட்டா உங்களோட ஸ்ட்ராட்டஜில மாற்றம் கொண்டு வரலாம். கோச்சுவர்சிட்டி கால் டு ஆக்ஷன்ல இந்த வியூகத்தை நீங்க நடைமுறைப்படுத்துறதுக்காக ஒரு சில கேள்விகள் கேட்கறேன், திங்க் பண்ணுங்க. உங்களோட காம்படிட்டர்ஸ் என்ன மாதிரி சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருப்பதாக நீங்க நினைக்கிறீங்க? அதை உங்களுக்கு சாதகமா எப்படி மாத்தி கொள்ள போறீங்க? இப்போ கொரோனா மாதிரி பல கிரைசிஸ் போய்கிட்டு இருக்குல்ல, அதுல உங்க காம்படிட்டர்ஸ் எப்படி தன்னை தயார்படுத்திக்கிட்டாங்க? இதே மாதிரி கிரைசிஸ் சிச்சுவேஷன் உங்களுக்கு நேர்ந்தா நீங்க எப்படி மார்க்கெட்டுக்கு ரியாக்ட் பண்ண போறீங்க? தொலைநோக்கு பார்வையோட எப்படி உங்க பிசினஸ வளர்க்க போறீங்க? இந்த கேள்விகளுக்கு பதில் அளிப்பதன் மூலமா இந்த ஸ்ட்ராட்டஜிய உங்க பிசினஸ்ல அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு எப்படி இந்த சீரீஸ் பார்த்து தெரிந்து கொள்ள பிடிச்சிருக்கோ, எனக்கும் இதை போஸ்ட் பண்ணதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. காரணம், தற்காலத்திலையும் இந்த வியூகத்தை நம்ம பிசினஸ்ல எப்படி உபயோகிக்கலாம்னு யோசிக்கும் பொழுது ரொம்ப கிரியேட்டிவ் திங்கிங் ப்ராசஸ்ல இறங்கிடுவேன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும்பொழுது ஏகப்பட்ட பிசினஸ் ஐடியாஸ் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் என்டர்பிரெனர்ஷிப் சம்பந்தமான வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டே வருவேன். தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் வேற வீடியோவில் சந்திக்கலாம். திஸ் இஸ் கமல் சைனிங் ஆஃப். டேக் கேர், டேக் ஆக்ஷன்.